ஸோ ஹேகிஸ் நான் உங்க இடத்துலேருந்து நேரின் சரி இன்னைக்கு பிக்கம் இங்கே சூப்பர் நேச்சுரல் ஸோ அந்த புக்கில் இருந்து என்ன சரி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போன பதிவில் எப்படி இந்த விளம்பரங்கள்லாம் வந்து கூடவே ஆட்களும் சரி நம்மளுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறாங்க அதாவது அவங்களுடைய விருப்பத்திற்கு போல் நம்மளை எப்படி வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பதிவில் ரொம்பவே தெளிவாக பார்த்துருதோம் ஸோ அதற்குண்டான வழி அதிலிருந்து தப்பிச்சு நம்ம நம்மளுடைய சுதந்திரத்தில் எப்படி நம்மளால் இருக்க முடியும் நம்மளுடைய அனாலிட்டிக்கல் திங்கிங் இது சரி தப்பு அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் அது சரியாக தப்பான்னு நம்ம முதல்ல யோசிக்கணும்ல அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிக்கணும்ல அந்த ஒரு குணத்தை எப்படி நம்ம வளர்த்திக்கிறது எதை எடுத்தாலும் உணர்வு ரீதியாக அப்படியே வந்து அப்படி அந்த ஃபீலிங்ஸோட அந்த இமோஷன்ஸோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணாமல் நில்லு எதுக்கு இப்போ சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கே சொல்கிறது நிறுத்து அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இது வரணும் இல்லை அதுக்கப்புறம் சொல்லி தான் ஆகிற நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டோம் அதை வந்து முழுக்க அப்படி உள்வாங்கி எல்லாம் நம்மளுடைய ஃபீலிங்ஸோடு கொண்டு போய் நம்மளை நாமளே கெடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம போகாமல் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நம்ம எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பதிவு குழந்தத்தனமாக இருக்கும் இதெல்லாமாடா ஒரு பதிவு இதுப்படியெல்லாம் பண்ணுனால் வேலை செய்யுமா செய்யும் அதுதான் அங்கே முக்கியம் என்றைக்குமே அந்த வீடு பக்கத்தில் இருக்கிறதோ இந்த அவம்மா ஊரில் இருக்கிறதோடைய அருமை அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான விஷயங்களில் நமக்கு வந்து ஒரு விடை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நம்ம அதை மதிக்க மாட்டோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டே வருவோமே ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன நம்மளுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி விளங்கர் விளம்பரம் மூலமாக டிவி விளம்பரம் ரேடியோ விளம்பரம் வெப்சைட்டு அப்புறம் இந்த கேம்ஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன் கேம்ஸு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது நியூஸ் பேப்பர் ஸோ இந்த மாதிரி இதர வழிகளில் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட இமோஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க நம்மளை நம்ப வைக்கிறாங்க அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க அப்போது ஒரு வழி என்ன இது படிக்காமல் விட்றலாமா அதுவும் நல்ல வழி தான் பட் இருந்தாலும் எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழல்லேயும் அது முடியறதில்ல ஒரே ஒரு விஷயம் ராத்திரி நேரம் அந்த வெய்யை தாழ்ந்ததுக்கப்புறம் இல்லை ரொம்ப பர்டிகுலராக கண்டிப்பாக அந்த தூங்க போகிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே பார்க்கறத முழுக்க முழுக்க தவிர்த்துருங்க அந்த மொபைல் நோடிகிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்குது திடீர்னு ஒரு விளம்பரம் வரும் அப்போ இதெல்லாம் இருக்கிறது இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று படிப்பீங்க அப்போ இதனால தான் அந்த ராத்திரி நேரத்தில் வந்து எதுவும் அவசகனமாக கேட்கக்கூடாது அபசகனமாக பார்க்கக்கூடாது அவசகனமாக படிக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் தூங்கிடும் ஆனால் உங்களுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் இது எதுவுமே தூங்காது அப்போ நீங்கள் உள்ளே வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அது உள்ளே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் குழந்தைகளுக்கு தூங்குற நேரத்தில் நல்ல வீரம் மிகுந்த ஒரு கதையும் நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஒரு கதையெல்லாம் அம்மாக்கள் சொல்லி தூங்க வைப்பாங்க பாட்டியெல்லாம் வந்து அதனால தான் நல்ல ஒழுக்க கதைகளை வந்து அந்த தூங்குற நேரத்தில் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கேரக்டர் பில்ட் ஆகும் அப்படியே ஆன் சப்கான்ஷியஸ் வந்து தூங்கவே தூங்காது அந்த கேரக்டரைசேஷன் அப்படியே உள்ளே ஆகும் அந்த கனவுகள் வர்றது கூட அதை பொறுத்து தான் அது கனவு வரும் இப்படி தான் எல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் வரைக்கும் இப்படி தான் வளர்ந்தாங்க அதனால தான் அந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு குணம் அவங்களுக்கு வந்து இருந்ததுக்கு உண்டான காரணம் அந்த ஒரு காரணம் தான் அப்போ என்னென்னா இந்த மாதிரி நெகட்டிவாக வருதுன்னு தெரியுது இந்த நாடகம் பார்க்குறது அதுக்கப்புறம் இந்த அடி பார்க்குறது இந்த வேண்டாத விஷயங்கள் பார்க்குறது எல்லாம் அந்த இரவு தாழும் பொழுதே நீங்கள் அதை நிறுத்திடுறது ரொம்ப நல்லது ரொம்ப கண்டிப்பாக அந்த தூங்குற நேரத்துக்கு முன்னதாக கண்டிப்பாக அதை பார்க்கவே கூடாது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் காலையிலேருந்து எப்படி இருந்தீங்களோ அது தெரியல அது ரெண்டாவது விஷயம் அந்த தூங்குற நேரம் தாழ்ந்ததுக்கப்புறம் ரொம்ப பர்டிகுலராக அந்த தூங்குகிற நேரம் கண்டிப்பாக நூறு சதவீதம் இதை நீங்கள் பண்ணவே கூடாது நீங்கள் வந்து அமைதியான ஒரு மனோநிலையோடு இருந்துட்டு தான் நீங்கள் தூங்குறதுக்கு போகணும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் இதுலேயே உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது காலையிலேருந்து பார்த்தது எல்லாத்தையும் அது மறந்துட்டு நீங்கள் ஒரு அமைதியான மனோநிலையில் இருந்து தூங்கும் பொழுது நல்ல ஒரு சாமி புத்தகம் படிச்சுட்டு தூங்குங்க ஒரு நல்ல நெய்தி நெறி கதைகள் ப கேட்டெடுத்துவோங்க ஒரு ஒரு சத் சங்கம் அதை ஏதாவது ஒன்று கேட்டெடுத்துவோங்க அதுவும் கூட ஒரு ஹாஃப் அனவர் முன்னாடியே நிறுத்திடுங்க அந்த ஹாஃப் அனவர் அமைதியாக இருந்துட்டு அப்படி பசங்கள் படுக்கணும் உங்களுடைய மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஹெல்த்தியாக ஆகிட்டே வந்துட்டே இருப்பீங்க இது இது ஃபஸ்ட்டு விஷயம் ரைட் அடுத்தது தியானம் இந்த தியானமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அதாவது நம்மளுடைய மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும் அந்த அனாலிட்டிக்கல் தைன் பிரெயின் அதாவது நியோகார்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூளை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் இதனுடைய தன்மை கீழே வந்து அந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்போ என்ன பண்ணணும் அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஃப் அனவர் முன்னாடியே அந்த வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கறது நிறுத்த சொன்னாலும் அப்போ அந்த ஹாஃப் அனர் என்ன பண்ணுவீங்கன்னா பெஸாம் அமைதியாக கொஞ்சம் நேரம் அந்த தியான நிலையில் அமைதியாக உட்காருங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே பேசாமல் அமைதியாக உட்காருங்க உங்களுடைய நிலை மறந்து அப்படி கம்ப்ளீட்டாக அமைதியாக உட்காருங்க எல்லாருனாலையும் என்னால் அந்த எண்ணங்கள் எழுபது நிறுத்தவே முடியறதில்லைங்க எல்லாம் பை ப்ராக்டிஸ் முடியுங்க முடியாதன்னலாம் ஒன்றும் கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு அதுதான் எடுத்தொடனே ஒன்றும் நாளைக்கு உங்களை ஒன்றும் வளராக சொல்ல முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அமைதியாக கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காருங்க பாடி வந்து அப்படி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கள் வரைக்கும் அப்படி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படி கம்ப்ளீட் ரிலாக்ஸ் பண்ணும்போதே உங்களோட எண்ணங்கள் வருது அப்படி கம்மியாகும் உங்களுடைய இந்த மூச்சு ஓட்டம் வந்து அப்படியே கம்மியாகும் இந்த நிலை வரும்பொழுது உங்களுக்கு அனாவசியமான அந்த எண்ணங்கள் எதுவும் வராது காலையிலேருந்து நீங்கள் எந்த ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குப்பை பூரா அப்படியே வெளியே வந்துடும் உங்களை விட்டு ஸோ இந்த ஒரு நிலைக்கு போய்ட்டு அமைதியாக பசங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் யுவர் சப்கான்ஷியஸ் கெட்ஸ் ஸ்ட்ராங்கு சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஒன்று விளையாண்டுருப்போம் ஒரு விளையாட்டு கெலடா ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப இப்படி கண்ணில் வச்சுட்டு இப்படி திருப்பிட்டே இருப்போம் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் மாதிரி இருக்குது இப்படி திருப்பிட்டே இருப்போம் அங்கே வந்து இந்த கண்ணாடியெல்லாம் டிசைன் டிசைனாக வந்துட்டே இருக்கும் ஞாபகம் இருக்கா அதுக்கு பேர் கெல்லடா ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே திருப்பிட்டே இருக்காது அதை வாங்கி விளையாடலாம் இவர் எழுதுகிறார் யார் புக்குனோடய ஆத்தர் பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலோடைய ஆத்தர் டாக்டர் ஜோடிஸ் பன்சார் எழுதுறாரு நான் வந்து நிறைய பேருக்கு இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குறது உண்டு முந்தைய பதிவுகளில்லாம் நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தியானம் இருக்கும்பொழுது அந்த அந்த பீட்டா ஸ்டேட்லேருந்து இருந்து அந்த ஆல்ஃபா ஸ்டேட் கீழே வரும்பொழுது அந்த மூளை வந்து எந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு போகுது மூளை எவ்வளோ ஒரு ஹைப்பராக சூப்பராக ஹையர் ஸ்டேஜஸ்க்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடணும் அப்போது இவர் இந்த டாக்டர் வந்து அந்த தியானத்தில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் சரி நானும் சரி எந்த மாதிரி உண்டான அனுபவத்தை வந்து அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த நில் ஸ்டேட்டுக்கு போய் அப்படி அமைதியாக பேசாமல் உட்காரும்பொழுது அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டில் அப்படியே பேசாமல் அமைதியாக பொழுது ஒரு எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம் அதாவது இந்த உடல் அப்படிங்கிறத முழுசு மறந்து போய் அப்படியே அமைதியாக உட்காரும்பொழுது ஒரு எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து சூப்பராக இருக்குது அந்த இடம் அந்த இடம் லைவாக இருக்குது தொடர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது ஒரே இல்லை அது ரொம்ப டைனமிக்காக இருக்குது டைனமிக்னால் என்ன தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டு இருக்க அந்த ஒரு இடம் எப்படின்னா ஒரு இப்போ நம்ம சக்கரங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஸ்ரீ சக்கரம் மாதிரி நிறைய எந்திரங்கள் இருக்குது சக்கரங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த கெலடாஸ்கோப்பில் இப்படி எப்படி திருப்பும் போது அது எப்படி டிசைன் பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும் இதே தாங்க அவரும் சொல்கிறார் அங்கே எனர்ஜி தான் இருக்குது எனர்ஜிக்கு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டன் ரொட்டீனாக அந்த பேட்டர்ன் மாறிட்டே இருக்குது அந்த இடத்துக்கு போகும் பொழுது நம்ம அப்படியே ரம்யமாக இருக்குது அப்படி நம்மளை மறந்து அப்படி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு எனர்ஜி வந்து அந்த பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு ஒரு பேட்டர்னுக்கு ஒரு சக்தி இருக்குது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் பண்ண முடியும் ஸோ அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த பேட்டர்ன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ ரம்யமாக இருக்குது ஒன்ஸ் அந்த இடத்த நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அது நடக்கும் உங்களுக்கு வந்து சக்திகள் வேணுமா கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிற சக்தியெல்லாம் வேண்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சால் போதும் கிடைக்கும் நீங்கள் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணுமா ஆக முடியும் பட் நீங்கள் அந்த இடத்துல இருந்து வேலை செய்யணும் தினமும் நொடி பொழுது நீங்கள் அந்த இடத்துல இருந்து வேலை செய்யணும் தியானம் வந்து நாள்புற தியானம் செய்ய சொல்ல நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காடுறீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரமும் முழுக்க அந்த சக்தி இடத்துக்குள்ளேயே இருந்து நீங்கள் வேலை செய்யணும் இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துலருந்து வெளியே வரும்பொழுது அந்த உணர்வுகள் என் மனம் பரவி பரவியிருக்கு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கேன் ஸோ எனக்கு என்னென்னலாம் உள்ளே வந்து அந்த நாள் பூரா பார்த்த அந்த ஒரு கழிவுத்தன்மை ஏதாவது என்னோடய எண்ணங்களாக இருக்கோ அதெல்லாம் ரிலாக் அதெல்லாம் க வெளியே போயிடுச்சு என் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்குது என் மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் வந்து அமைதியான ஒரு மனோ நிலையில் இருக்கேன் இந்த நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட டேட்டா உள்ளே போயிருந்தாலும் அதை அது கிளின்ஸ் பண்ணி விட்டுறோம் நான் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் இருப்பேன் ஸோ அனாவசியமாக அவங்க கொடுத்த அன்வான்ட் டேட்டா என்னை பாதிக்காது இது ஒரு வழி இப்போ எதுக்கு இந்த கெல்லடாஸ்கோப்பு எழுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருனாலும் இப்படி என்ன மற்ற நிலைக்கு அப்படி போய் தியானத்தில் உட்கார முடியாது எல்லாருனாலேயும் முடியாது அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்குறது உண்டு என்னங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க நானும் உட்காந்து உட்காந்து பார்க்குறேன் மண்டை புழுத்து போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துலையும் அமைதியாக உட்காரவே மாட்டேங்குது அதுக்கு தான் அந்த விளையாட்டு பொம்மையை வாங்கிக்கணும் அந்த கெல்லடாஸ்கோப் இப்படி சுத்துறது இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு இது இது பண்ணி பாருங்களேன் நானே அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை இப்படியே எடுத்து திருப்பிகிட்டே இருக்கும்போது அந்த பேட்டர்ன்ஸ் மாறிட்டே இருக்கும் அதில் நல்லா பாருங்கள் உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த பேட்டன் மேலே தான் இருக்கும் நீங்கள் வந்து காலையிலேருந்து என்ன பண்ணுனீங்க எங்கள் குழந்தை கத்திக்கிட்டு இருக்கா பொண்டாட்டி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா இல்லை அம்மா ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கா ஒரு புத்தி ஒன்றுத்துக்கு மேலே உங்களுடைய கவனம் இருக்காது அந்த பேட்டர்ன் அப்படி மெய் மறந்து போய் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காகவே கண் விழிச்சிருக்கக்கூடிய நேரத்திலேயே உங்களுடைய பீட்டா ஸ்டேட்லேருந்து இருந்து ஆல்ஃபாஸ்டேட்டிக்கு நீங்கள் கீழே போயிடுறீங்க உங்களை அறியாமையே அந்த தியான நிலைக்கு போயிடுறீங்க சப்கான்ஷியஸ் ரெடி ஆயிடும் இது எவ்வளோ ஈஸியான ஒரு வழி இல்லையா முன் சொன்ன வழிகளில் எல்லாமே ஈஸி தான் அதில் அந்த தியானங்கிறது வந்து எல்லாேருக்கும் வாங்கிக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த எண்ணமற்ற நிலைங்கிறது இது இன்னும் ஈஸியாக இருக்கே அந்த எண்ணமற்ற நிலை போகிறதுக்கு ஆ தேவைப்படுற அமேசான் போனீங்கன்னா இரநூறுவாய் முந்நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாயில் இருந்துருக்குது அந்த கிலோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ காசு அதிகமாக அதிகமாக பேட்டர்ன்ஸ் அதிகமாகும் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதில் எடுத்து இப்படி திருப்பிட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா இல்லை கோயில் கோயில் பக்கம் போனீங்கன்னா அந்த திருவிழா காலத்துலலாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க ஸோ அது வாங்கி திருப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் பத்து இருபது ரூபா பத்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா இருக்கும் திருப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமையே அந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த அன்வான்ட் தாட்ஸ் எல்லாமே க்ளீன்ஸ் ஆகிரும் நீங்கள் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த அன்வான்ட் தாட்ஸ் கிளீன்ஸ் ஆயிரும் பய உணர்வுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும் வருத்தம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும் இதுக்கு நீங்கள் போகாமல் போய் படுத்து தூங்குறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம் ஏன்னா அது உன்ன உள்ளே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பயமோ வருத்தமோ இல்லை துக்கமோ அது இன்னும் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அது முழுசை எடுத்து வெளியே நம்ம போடவே இல்லை ஆனால் அந்த நாள் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சுன்னு போய் சம்படு தூங்கிடறோம் இப்படித்தாங்க எல்லாருமே மாட்டிக்கிறது அதனால தான் காலையில் கண் விழிச்ச உடனேயே சாமி கும்பிட்டு எந்திரி தூங்கும்போது சாமி கும்பிட்டு தூங்குன்னு சொல்கிறது இப்போ சாமிகிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம் சாமி நாளைக்கு ஆளை பார்க்கணும் ஒரே கடுப்பாக இருக்க ஏதாவது ஒன்று பண்ணு இது எப்படி வேண்டுதலாகும் எனக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருந்தது தெரியும் நம்மளை ஒருத்தன் போட்டு சேருப்புலையே போட்டு தெருப்பு போட்டு தேய்ச்சிருப்பானுங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி நல்லா தான் இருந்தேன் எனக்கு வந்து இன்றைக்கி கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு நான் இன்றைக்கி ஆத்மார்த்தமாக இருக்கேன் நீ எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் கொடுத்த மூணு வேலை சாப்பாடு கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றி நாளைக்கே எனக்கு ஒரு நல்ல நாளாக கொடு நான் வந்து எனக்கு நல்ல அமைதியான மனோநிலையும் உடல்நிலையும் எனக்கு நீ தந்த அருள வேணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி இப்போ இது எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது இல்லையா இந்த ப்ளசண்ட்டான மனசோட அமைதியாக படுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளிருக்கக்கூடிய கழிவுகள் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் இது தாங்க உங்களுடைய மூளையினுடைய பவரும் அந்த மூளையினுடைய பவர் மூலமாக செக்ரீட் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்னால் ஏற்படக்கூடிய உடல் நடக்கக்கூடிய மாறுதல்கள் ஸோ இந்த உடல் மாறுதலும் மனு மாறுதலும் ரெண்டு இப்படி இப்படி பேரை நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று பாதிச்சுன்னா இன்னொரு பாதிச்சிடும் இந்த மாதிரி சிம்பிளஸ்டு மெத்தட் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே வெகு சீக்கிரமாக அந்த இந்த வெகு சீக்கிரம் என்ன பல பத்து வருஷமா இல்லை ரெண்டே வாரத்துக்குள்ளே உங்களால் நல்ல ஒரு சேஞ்ச் உங்கள் கிட்ட பார்க்க முடியும் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்க பேசுறதுக்கு முன்னாடியே நோட்டை பேச வேண்டாம் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அது நடக்காது அந்த ஒரு இழவை வந்துடுச்சுனாலே அது நடக்காது இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதெல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் சொல்கிறாங்க வேண்டாம் என்றைக்குமே சிம்பிளான விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓம் நம சிவாய் எவ்வளோ அசால்ட்டான ஒரு விஷயம் எல்லார் வாயிலையும் வருது அதை சரியாக மன மனம் முவந்து அப்படி அமைதியாக உட்காந்து ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு தொடர்ந்து அந்த உச்சரிப்போட சொல்லும்பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான சித்துக்களும் வாங்கி பெறுது அதான் அந்த அந்த இறைத்தன்மையாகவே மாறிடுறான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இல்லையா அது மாதிரி தான் எல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயங்களை நம்மளால ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட முடியும் முயற்சி பண்ணி பார்ப்போம் வாழ்விலையும் மனோநிலையிலையும் நல்ல ஒரு முன்னே முன்னேற்றத்தை அடைவோம் ரைட் ஸோ இதனுடைய தொடர்ச்சி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு கு ஒரு 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 கற்பனை கண்டு வச்சுருக்கீங்க பல ஒரு ஒரு பல கோடிக்கு அதிபதியாகணும் காரில் போகணும் நான் வந்து இந்த நாட்டினுடைய சிஎம் பிஎம் ஆகணும் இதெல்லாம் யோசிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் நம்மளால் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் முடியும் அப்படின்னு சொன்னால் அடுத்த பதிவில் அதை எப்படின்னு பார்ப்போம் ஸோ இது என்ன உண்டான பதிவு பிடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நிதனங்கள் நான் உங்கள் இதுலேருந்து பண்ணி நன்றி